வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருவாரூர் மாவட்டத்தில் ஆடி தேரோட்டத்தை முன்னிட்டு வருகின்ற மார்ச் 15 உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2வது விமான நிலையத்தை அமைக்க திருப்போரூர், பாரந்தூர், பன்னூர், படலம் போன்ற 4 இடங்கள் தேர்வு செய்து இதில் ஏதேனும் ஒன்றில் விமான நிலையத்தை அமைக்கப் போவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியானது டெபாசிட்டுக்கான வட்டி விகிதத்தை உயர்த்துவதாக அறிவித்துள்ளது. ஜியோமி 12 சீரீஸ் போன்கள் மார்ச் 15 முதல் விற்பனைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திருப்புதல் தேர்வுகள் ஏப்ரல் 5 முதல் நடக்க வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், கோவா, மணிப்பூரில் பாஜக ஆட்சியை பிடித்துள்ளது. மேலும் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது. மக்கள் தீர்ப்பை பணியுடன் ஏற்றுக்கொள்வதாகவும், தேர்தலின் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும் காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று மதுரை மாவட்டத்தில் மின் பராமரிப்பு பணி காரணமாக மேற்கண்ட இந்த பகுதிகளில் காலை 10 முதல் மதியம் 2 வரை மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட தூரம் ரயில்களில் பயணம் செய்யும் போது வழங்கப்பட்டு வந்த போர்வை கம்பளிகளின் வசதிகளை மீண்டும் தொடங்க உள்ளதாக ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. தற்பொழுது இ சேவை மையங்களில் 134 சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தின் 42 புதிய சேவைகள் இணைக்கும் பணி நடந்து வருகிறது. சென்னை மாநகராட்சியில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிக்காக பஸ் மற்றும் ஆட்டோ சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளன. இன்று உத்தரப்பிரதேசம், மணிப்பூர், உத்தரகாண்ட், கோவா மற்றும் பஞ்சாப் ஆகிய 5 மாநில தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகிறது. இதன் பிறகு நாளை முதல் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை 10 ரூபாய் வரை உயரக்கூடும் என்று பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. TNPSC 2ஆம் நிலை அரசு உதவி வழங்கும் நடத்துனர் பதவிக்கான மெயின் தேர்வு மே 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் தற்பொழுது தேர்வானது மே 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று TNPSC அறிவித்துள்ளது. MD, MS போன்ற மருத்துவ முதுநிலை படிப்பில் சேர்வதற்கான நீட் தேர்வு எழுத வயது உச்சவரம்பு நீக்கம் செய்யப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், திருநெல்வேலி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் தொழில்நுட்ப பூங்கா அமைப்பதற்கான இடம் கண்டறியப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு வசம் உள்ள உபரிநிலங்களை விற்று வருவாய் ஈட்ட தேசிய அளவில் புதிய அமைப்பை அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு சுகாதாரத்துறை சார்பில் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 20ஆம் தேதி ஆகிய ஞாயிற்றுக்கிழமை மேலாண்மை குழு கூட்டம் மற்றும் பெற்றோர் கூட்டம் நடைபெற உள்ளதன் காரணமாக இதில் கலந்து கொள்வதற்கு அனைத்து ஆசிரியர்களும் பள்ளிக்கு வருகை தர வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கோவையில் உள்ள ESI மருத்துவக் கல்லூரியில் மேற்கண்ட இந்த 6 துணை மருத்துவ படிப்புகள் தொடங்க மருத்துவக் கல்வி இயக்குநரகம் அனுமதி அளித்துள்ளது. நாட்டில் சாதாரண பட்டன் போன்களுக்கான புதிய UPI வசதியை இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகம் செய்துள்ளது. இந்த UPI வசதிக்கு 123 Pay என பெயரிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் வருகின்ற மார்ச் 19 விடுமுறை அளிக்கப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து இனி கச்சா எண்ணெய் வாங்கப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் ஒதுக்கீடு செய்யப்படும் வீடுகள் இனிமேல் குடும்பத் தலைவர்களின் பெயரில்தான் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். 2022-23 தமிழக பட்ஜெட் மார்ச் 18 தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரியில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் காலியாக உள்ள 350 இடங்களில் மாணவர்கள் சேர வருகின்ற மார்ச் 10 முதல் 14 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1080 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 39,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 74 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.